வெல்கம் டு ஹலோ ஃப்ரெஷ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம காராமணி வச்சு ஸ்வீட் எடை பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். காரடியார் நோம்புக்காக நான் வந்து இந்த ஸ்வீட் எடை பண்ணியிருக்கேன். இந்த காரடியார் நோம்புக்கு இந்த ஸ்வீட் எடை வந்து பிரசாதமாக வைப்பாங்க, கார அடை கூட வைப்பாங்க. இதை வந்து நம்ம வீட்லேயே எப்படி ஈஸியாக செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. கால் கப்பு காராமணி வந்து 3 ஹவர்ஸ் ஊற வச்சு அதை வந்து 3 விசில் விட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். அதில் வந்து 1/2 கப்பு வெல்லம் போட்டிருக்கேன். அந்த 1/2 கப்புக்கான தண்ணி வந்து அதுலேயே இருக்கா, காராமணிலேயே இருக்குது. அதனால் நான் வந்து தண்ணி ரொம்ப சேர்க்கலை. அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் சின்ன கட் பண்ண தேங்காய், 1 டீஸ்பூன் நெய் போட்டிருக்கேன், 1/2 கப்பு அரிசி மாவு போட்டு அதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த தண்ணியே போதும், கரெக்டாக அளவு கரெக்டாகிடும். அதனால் ஏலக்காய் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, 1 சிட்டிக்காய் உப்பு போட்டுக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சுடுங்க. சிம்மில் வச்சு நீங்கள் வைக்கணும். அது பிறகு வந்து நீங்கள் எடுத்து ஒரு தட்டில் போட்டுக்கோங்க. அது நல்லா ஆறின பிறகு கையில் கொஞ்சம் நெய்யை தடவிட்டு நம்ம மாவு பிசைற மாதிரி கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அப்புறம் உருண்டை பண்ணிக்கோங்க. உருண்டை பண்ணி நம்ம அடை தட்டுற மாதிரி, வடை தட்டுறோம் இல்லையா, வடை மாதிரி ரவுண்ட் பண்ணி கையில் தட்டி அதுக்கு ஒரு நடுவில் ஒரு ஓட்டை போட்டு வச்சுடுங்க. இந்த அடியை இப்படியே சாப்பிடலாம். சில பேர் வந்து வேக வச்சு தான் சாப்பிட்ணுன்னு இஷ்டப்படுவாங்க. அதனால் நான் எலக்ட்ரிக் குக்கரில் 1 மினிட்டுக்கு வந்து நான் வேக வச்சுருக்கேன். இது வந்து கடாயில் ஸ்டீம் பண்ணது. இப்போ வந்து நம்ம எலக்ட்ரிக் ஹீட்டரில் ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கோம். இது ரெண்டுமே டேஸ்ட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த அடை வந்து நல்லா ஆறணும். நல்லா சில்லுன்னு ஆறின பிறகு தான் அந்த வெண்ணெயை வந்து கெட்டியாக இருக்க வெண்ணெயை அது மேலே வைக்கணும். வெண்ணெய் வந்து அது மேலே வைக்கும்போது உருகவே கூடாது. ஸோ அதனால் நம்ம கெட்டியாக அந்த வெண்ணெயை வச்சு நம்ம வந்து சாவித்திரி நோம்பு, சத்தியவான் சாவித்திரி நோம்பை நம்ம பண்ணுறோம். ஏன்னா சத்தியவான் சாவித்திரி கணவனை உயிரை மீட்டு அவங்க வாழ்ந்தாங்க. அது மாதிரி நம்ம எப்போவுமே நம்ம தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும். நம்ம புருஷன் நல்லா இருந்தால் தான் நம்மளால் நல்லா இருக்க முடியும். அதனால் எல்லோரும் தீர்க்க சுமங்கலியாக இருக்கணுக்காக இந்த நோம்பை நம்ம கொண்டாடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.